Hello viewers. So round 2 Tamil Nadu medical counseling வந்து management counseling ரன் ஆயிட்டு இருக்குது. நாளையோட முடியுது நமக்கு. இல்லையா? So அது வந்து இப்ப round 2 ல ஸ்டேட் கோட்டால வந்து ஒரு 20 சீட் வந்து பேக் ஃபில் ஆகாம இருக்குது BDS லெவல்ல. பட் நே லாஸ்ட் டே அண்ட் சண்டே. சண்டே அண்ட் மண்டே பாத்தீங்கன்னா நிறைய வந்து BDS சீட்ஸ் தான் வந்து ஃபில் ஆயிருந்திருக்கு. சோ அதனால வந்து அது எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்க்கு வந்து ஜாஸ்தி கம்பேர்ட் டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை. அப்படின்றப்ப எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 10-25% வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ரிப்போர்ட் பண்ணலன்னா வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 சீட் வந்து லேப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் 2லேருந்து, எஸ்பெஷலி அந்த டென்டல் சைடு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து ரவுண்ட் 3 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு காலேஜில் சீட் ஃபில் ஆகலை அப்படின்றா MBBS தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு அந்த சீட் காலியாக தான் போகும். அதுக்கான வந்து ஃபீஸ் வந்து யாருக்கிட்டையும் வாங்க முடியாது. பட் நமக்கு என்னென்னா இப்போ வந்து ஆனால் 15 தேதிக்குள்ளே வந்து கவுன்சிலிங்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு MCC வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. அவங்களோட ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லேயே வந்து நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. அண்ட் வந்து ஃபெப்ரவரி வந்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது அந்த MCCயோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஆனால் வந்து இப்போ ஃபில் ஆகாமல் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ MCC வந்து காலேஜ் லெவலில் வந்து என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் BDS அட்மிஷன்ஸ் மட்டும் வந்து எண்ட் ஆஃப் ஜனவரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ காலேஜஸ்க்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. MBBS அட்மிஷன்ஸ் வந்து இந்த வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் பண்ணணும். BDS மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த மந்த் எண்ட் வரையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கைட்லைன்ஸ் வந்து MCC-லேருந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் இண்டிவிஜுவல்ஸாக வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரவுண்ட் 3 கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க, பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு 100 சீட் காலியாக இருக்குது, ஃபில் ஆகாமல் இருக்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய லாஸ் தான் இல்லையா காலேஜஸ் பொறுத்தளவு. ஸோ அதனால் வந்து ரவுண்ட் 3 கண்டிப்பாக இருக்கும். பட் ரவுண்ட் 3 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பைன்டு ரவுண்டாக தான் இருக்கும். மாப்பப் ப்ளஸ் ஸ்டே வேகன்சியாக தான் இருக்கும். ஸோ அந்தந்த காலேஜஸில் போய் நீங்கள் டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரவுண்ட் 3 வந்து நீங்கள் காலேஜஸ்க்கு டேரெக்டாக போகிறீங்க. உங்களுக்கு எந்த காலேஜஸ் இன்ட்ரெஸ்டடோ, ஸோ வேகன்சி பொசிஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த காலேஜ் இன்ட்ரெஸ்டடோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களை மார்க் பேசிஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஸ்டே வேகன்சிக்கான அப்டேட். ஸோ ஸ்டே வேகன்சியோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரவுண்ட் 2 ஃபீஸாக தான் இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வாங்குறாங்களா இல்லை இந்த ஃபீஸ் வாங்குறாங்களது அது இண்டிவிஜுவல் காலேஜஸ் பொறுத்து இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து 12 லட்சரூபா, BDS-க்கு 4 லட்சரூபா. பட் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து கம்மி இல்லையா, 4 லட்சரூபா வந்து MBBS-க்கு 1 லட்சரூபா ப்ளஸ் சம்திங், அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஃபீஸ் ஃபார் டென்டல். பட் அதே ஃபீஸ் வாங்குறாங்கிறது எந்த கேரண்டி கிடையாது. மேபி மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வாங்கலாம். ஸோ தனியாக ஸ்டேட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் தனியாக நடக்காது, மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரே கவுன்சிலிங்காக தான் நடக்கும். கம்பைன்டு கவுன்சிலிங் ஃபார் ஸ்டேட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நடக்கும். ஸோ அதை வந்து மெர்ஜ் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டாவே முடிச்சிருவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிறது மட்டும் தனியாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்குன்னு தனியாக மேபி MCC-யில் கூட கண்டக்ட் பண்ணலாம், இல்லை ஓமந்தூரில் கண்டக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்க்கு அந்தந்த காலேஜஸில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எல்லாமே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டாவே ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜஸும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ரவுண்டுக்கான அப்டேட். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கண்டிப்பாக சீட்ஸ் லேப்ஸ் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் NRI சீட்ஸ் வந்து நம்ம ரவுண்ட் 1 லேப்ஸ் ஆச்சு, தெலுங்கு மைனாரிட்டியும் லேப்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 18th ஜனவரிக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்தந்த காலேஜஸில் 30ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலான்ற மாதிரி அந்த ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து 10%, 10-20% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது இன்னும் எல்லா காலேஜஸ்லையும் ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்குறப்ப. அப்படின்றப்ப ஆல் இந்தியா லெவலேருந்து ரெக்வஸ்ட்டும் கண்டிப்பாக போகும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. BDS-க்கு ஆல்ரெடி அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ MBBS-க்கு பெர்மிஷன்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் மார்க்கும் கம்மி ரெடியூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு 10% ஃபீஸ் ஃபில் ஆகலைன்றப்ப அவ்வளோ ஸ்டே வேகன்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக போக முடியாது. அப்படின்றப்ப நீங்கள் மார்க் கம்மி பண்ணால் தான் புது கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்க் கம்மி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கால் ஃபார் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பட் கவர்மெண்ட் சைடு தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அப்டேட்ஸ் வந்தோடனே நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.